லெக்ஸி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இட்டாலியன் ஷிப் ஒன்று இருக்கு அங்க இருந்த கோஸ்ட் கார்ட்ஸ் வந்து இவங்களை வந்து பைரேட் பண்றதுக்கு தான் வராங்க அதாவது இவங்க வந்து திருடர்கள் பைரசையில் ஈடுபட போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சுட்டுட்டாங்க லாஸ் தேர் லைஃப் சரி இப்போ இவங்க சுடும்போது போது இட் செட் தட் லைக் இவங்க சுடும்போது போது தேவர் டுவெண்ட்டி பாயிண்ட் ஃபைவ் நாட்டிக்கல் மைல்ஸ் அவே ஃப்ரம் தி இந்தியன் கோஸ்ட் சரியா ஸோ இந்தியன் கோஸ்ட் இருக்கு இங்கிலிருந்து டுவெண்ட்டி பாயிண்ட் ஃபைவ் நாட்டிக்கல் மைல்ஸ் தூரத்தில் இருந்திருக்காங்க இவங்க சரிங்களா ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் இது தெரிஞ்சுக்கோங்க அதாவது என்னன்னா டுவெல் நாட்டிக்கல் மைல்ஸ் வரையும் இது வந்து டெரிட்டோரியல் ஜூரிஸ்டிக்ஷன் தான் அக்கார்டிங் டு யூஎன் கிளாஸ் அண்ட் பியாண்ட் தி டெரிட்டோரியல் வாட்டர் அப் டு டுவெண்ட்டி ஃபோர் நாட்டிக்கல் மைல் வந்து கண்டீஜியஸ் ஸோன் அண்ட் டுவெண்ட்டி ஃபோர் நாட்டிக்கல் இருந்து தர் ஹேப்பன்ஸ் டு பி அன் எக்ஸ்க்ளூசிவ் எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஸோன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இஸ்

சரியா இங்க வந்து நம்ம ஜூரஸ்ட்ரிக்ஷன்ஸ் அண்ட் சாவினிட்டி வந்து கிளைம் பண்ண முடியாது பட் ஏ சார் சர்டன் அட்வான்டேஜஸ் பீன் கிவன் தி கண்டிகு அது இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம சொல்ல முடியாது சரிங்களா எனிவே இப்போ இவங்க வந்து டுவெண்ட்டி நாட்டிகள் மைல்ஸில் இருந்துருக்காங்க அங்கேருந்து ஃபைரிங் பண்ணியிருக்காங்க அதாவது கண்டிகுயஸ் சோன்ல இருந்துருக்காங்க அவர் ஹைசிஸ்ல இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் ரைட்டு இப்படி பண்ண உடனே என்ன பண்ணாங்கன்னா இந்த மெரேனேஸ் வந்து பிடிச்சிட்டு கேரளாக்கு எடுத்துட்டு வந்துட்டாங்க அங்கே எடுத்துகிட்டு வந்து கேரளா ஹைகோர்ட்டு இவங்களுக்கு தண்டனை வழங்குச்சு அண்ட் உடனே சுப்ரீம் கோர்ட் இன்டர்ஃபியர் பண்ணாங்க சுப்ரீம் கோர்ட் இன்டர்ஃபியர் பண்ணிட்டு என்ன சொன்னாங்கன்னா கேரளா கோர்ட் யூ டோன்ட் ஹேவ் தி

இந்த ஆக்ட்டு கீழே என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தப்பு பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து டெத் பெனால்ட்டி கூட கொடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆக்ட் சோ இப்படி பண்ண உடனே யூரோப்பியன் யூனியன் சும்மா இல்ல ஸோ இட்லி இஸ் பார்ட் ஆஃப் யூரோப்பியன் யூனியன் ரைட் யூரோப்பியன் யூனியன் என்ன சொன்னாங்கன்னா இந்த மாதிரி நாங்க உங்க மேல சாங்கன்ஸ் எடுத்துகிட்டு வந்துடுவோம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எடுத்துகிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அளவுக்கு டிப்ளமேட்டிக்லி பேசியிருந்தாங்க அண்ட் இதுவரையும் சரி அகாரிங் டுஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் ஏதாவது ஒன்று பண்றாங்கன்னு சொல்லிட்டு அதாவது டெரிட்டோரியல் வாட்டர்ல எல்லாமே இந்த கண்டிஜியஸ் ஜோன்ஸ்ல இல்ல எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன்ஸ்ல ஏதாவது பண்றாங்கன்னு சொல்லிட்டு வைங்களா தென் அவங்கள வந்து பனிஷ் பண்றது வந்து பிளாக் ஸ்டேட் கிட்ட தான் பெர்மிஷன்ஸ் இருக்கான் சோ பிளாக் ஸ்டேட்னா இந்த கப்பல் எந்த நாட்டுக்கு சொந்தம் அவங்க தான் இதை பேஸ் பண்ணி பனிஷ்மெண்ட்ஸ் கொடுக்க முடியும் இது வரையும் இல்லாம அவங்க தான் ஸ்க்ரூட்டனைஸும் பண்ண முடியும் சோ இட் இஸ் அப் டு தி இட்லி அண்ட் இட்லி கவர்மெண்ட் சொல்லியிருந்தாங்க நீங்க எங்க கிட்ட அனுப்பிச்சுடுங்க நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா நம்ம அனுப்பல சோ த கேஸ் வென்ட் டு பெர்மனன்ட் கோர்ட் ஆஃப் ஆர்பிட்ரேஷன் அண்ட் இந்த பெர்மனன்ட் கோர்ட் ஆஃப் ஆர்பிட்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா சரி இவங்களை பத்தியும் கொஞ்சம் தெரியணும் அதாவது என்னன்னா இவங்க வந்து ஒரு இண்டிபெண்ட் organization they are not a united nation body so please have a note இவங்க வந்து யுனைடெட் நேஷன் பாடி கிடையாது இவங்க வந்து ஒரு இண்டிபெண்ட் இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் அண்ட் இவங்க வந்து ஒரு ஆர்பிட்ரேட்டர் ஸோ ஆர்பிட்ரேட்டர்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நாலு பெரிய மனுஷன் உட்காந்துட்டு தீர்ப்பு சொல்லுவாங்க அதாவது ஓகே நீ உன்னுடைய ஸ்டான்ஸை சொல்லு நீ உன்னுடைய ஸ்டான்ஸை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நாலு பேர் கேட்பாங்க நாலு பேர் கேட்டுட்டு தீர்ப்பு சொல்லுவாங்க அண்ட் திஸ் ஹேப்பன்ஸ் டு பி பைண்டிங் வந்து பார்ட்டி ஏன்னா ஆர்பிட்ரேஷன் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு வைங்களா போத் தி மெம்பர்ஸ் வில் அக்செப்ட் ஸோ இப்போ இந்த பர்மனென்ட் கோர்ட் ஆஃப் ஆர்பிட்ரேஷனுக்கு போகும்போது ஹூஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ் இஸ் அட் ஹாக் இங்கே போகும்போது இந்தியா ஹாஸ் அக்செப்ட்

bringin punishment to the italian marines அப்படின்ற மாதிரி permanent court of arbitration ஒரு verdict கொடுத்துட்டாங்க சரி இப்போ what were the stands of india and italy சொல்லிட்டு தெரிنا உங்களுக்கு சரிங்களா so இப்போ india node என்னவாக இருந்ததுன்னா see first of all according to un நீங்கள் பாத்தீங்கன்னா territorial waters இருக்கு அதுக்கு zones இருக்கு இப்போ right? italy vessels zonesல நாங்க எங்க வந்து எங்க territorial jurisdictionsல தான் வந்து ஸோ எங்க இந்தியன் ஃபிஷிங் வெசல்ஸ் தன்னுடைய ஜூரிஸ்டிக்ஷன்ஸ்ல தான் சுத்தி இருந்தது இதை வந்து வைலேட் பண்ணியிருக்காங்க தட் இஸ் பை ஃபயரிங் அண்ட் இதனால சேதங்கள் ஆயிருக்கு விச் ஆஸ் காஸ்ட் மெனி லைஃப் ப்ராப்பர்ட்டி ஸோ அதனால எங்களுக்கு காம்பன்சேஷன் வேணும்னு சொல்ற மாதிரி இந்தியன் கவர்மெண்ட் கேட்டிருந்தாங்க இந்தியன் கவர்மெண்ட் உடைய வாக்குவாதம் இதுதான் இருந்துருக்கு அண்ட் இப்போ சி இந்த மாதிரி இட்டாலியன் மேரேஞ்சுக்கு வந்து இட்லி தான் தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பர்மனன் கோர்ட் ஆஃப் ஆர்பிட்ரேஷன் தீர்ப்பு கொடுத்துருக்கு பட் அட் தி மீன் டைம் காம்பன்சேஷன் கூட இந்தியாவுக்கு கொடுக்கணும்னு சொல்லியிருக்கு சரியா ஸோ காம்பன்சேஷன் இல்லாமலாம் இல்லை காம்பன்சேஷன் கொடுக்கணும் நீங்கள் இந்தியா கூட டிஸ்கஸ் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி தான் பேசியிருக்கிறாங்க சரி இப்போ இட்லி என்ன முன்னெடுத்து வச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா சி நாங்க வந்து கண்டிசியஸ் ஜோன்ஸ்ல தான் இருந்தோம் ஆனா எங்களை அரெஸ்ட் பண்றேன்னு சொல்ற பேர்ல வந்து எங்க விசல வந்து அவங்களுடைய டெரிட்டரிக்குள்ள எடுத்துட்டு வந்திருக்காங்க எங்க மெரைனஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிருக்காங்க சோ திஸ் இஸ் அண்ட் வயலேஷன் ஆஃப் ஆர்டிகல் 100 ஆஃப் யுஎன் க்ளாஸ் சொல்லிட்டு இட்டலி சொல்லி இருக்காங்க சரியா சோ யார் அவங்களுக்கு உங்களுக்கு ஜூரிஸ்டிக்ஷன் கொடுத்தது நாங்க பைரசி நினைச்சு தான நாங்க சொட்டு இருக்கோம் அண்ட் இது வேற எல்லாமே நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி இட் இஸ் டு தி 플ாக் ஸ்டேட் சோ 플ாக் ஸ்டேட்னா அந்த மெரைன்ஸ் எந்த ஃபாரின் நேஷனல்ஸோ ஆர் எந்த நாடு சேர்ந்தவங்களோ அவங்கதான் 플ாக் ஸ்டேட் னுவாங்க சோ அவங்கதான் வந்து இதை பேஸ் பண்ணி எது ஒண்ணுமே தீர்ப்பு எல்லாம் சொல்லணும் சோ இந்தியா ஏன் இந்த மாதிரி பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு சோ இதை வந்து ஒரு பெருசு படத்துல பெர்மனன்ட் கோர்ட் ஆஃப் ஆர்பிட்ரேஷன்ல இதை வந்து பெருசு படத்துல சோ அதனால இட்ஸ் அண்ட் அட்வான்டேஜ் ஃபார் இந்தியான்னு கூட சொல்லலாம் அதாவது ஏன்னா இட்லியோட வியூ பாயிண்ட் வந்து ஏத்துக்கல பெர்மனன்ட் கோர்ட் ஆஃப் ஆர்பிட்ரேஷன் சோ இந்த விஷயத்தை வந்து பைரசி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கவே இல்ல அதாவது இவங்க மெரைனஸ் வந்து பைரசிக்காக தான் வந்து இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு கன்சிடரே பண்ணல அப்படின்ற மாதிரி தெரிய வருது புரியுதுங்களா சோ இப்போ இந்தியாவுக்கு காம்பன்சேஷன் கிடைக்கும் அண்ட் பெர்மனெண்ட் கோர்ட் ஆஃப் ஆர்பிட்ரேஷனில் வந்து இந்தியாவுடைய வியூ பாயிண்ட் அக்செப்ட் பண்ணியிருக்காங்க பட் அட் த மீன் டைம் அவங்க ரெண்டு இருக்காங்க இல்லையா அவங்களை வந்து இட்லி கூட்டிகிட்டு போயிட்டு போகிறாங்க இப்போ ஸோ ஆல்ரெடி இட்லிக்கு போயிருப்பாங்க ஸோ அவங்களுக்காக அகைன்ஸ்டாக கிரிமினல் ட்ரையல் எடுத்துகிட்டு வரலாம்னு சொல்லிட்டு முடிவு எடுத்து எடுத்துருக்கோம் தெரியுமா இந்தியா இது வந்து ஒரு பெரிய செட் பேக் ஃபார் இந்தியா சரிங்களா புரியுதுங்களா இந்த இஷ்யூ இப்போ புரிஞ்சிருக்குங்களா உங்களுக்கு சரி ஓகே ரைட் இப்போ யூபிஎஸ்சி பிரிலிம்ஸில் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் அப்படி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சி யுஎன் கிளாஸ் பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் கேட்கலாம் யூஎன் கிளாஸ் ஸோ அதான் நாடிகல் மெயில்ஸ் டெரிட்டோரியல் வாட்டர்ஸ் எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன்ஸ் இந்த மாதிரி கேட்கலாம் ஃபர்ஸ்ட் செகண்ட் பிசிஏ பற்றி கேட்கலாம் அதாவது பெர்மனென்ட் கோர்ட் ஆஃப் ஆர்பிட்ரேஷன் இவங்க வந்து ஒரு யுனைடெட் நேஷன் பாடி கிடையாது எயிட்டீன் நைன்டி நைன்ல எடுத்துட்டு வந்துட்டாங்க ஹெட் அட் ஹாக் இதை தெரிஞ்சுக்கணும் நீங்க சரி இப்போ மெயின் ஆங்கில் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சி இது வந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இந்தியாக்கு ஆர்பிட்ரேஷன் கவுன்சில் எப்படி நம்ம பர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்ட்டு அண்ட் இதுவரையும் இல்லாமல் சி இந்த ஹோல் இஷ்யூல நீங்க பாத்தீங்கன்னு சொல்லிட்டு வீங்களேன் இப்போ அவங்களை வந்து நீங்க தண்டனை கொடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்ற மாதிரி தான் ஒரு இன்டென்ஷன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வீங்களேன் தென் நீங்க என்ன பண்ணிருக்கணும்னா இந்த ப்ராசிக்யூஷனை வந்து அதாவது எப்போ நீங்க அரெஸ்ட் பண்ணீங்களோ அப்பவே வந்து இவங்களுக்கு அகெய்ன்ஸ்டாக ஒரு குவிக் ட்ரையல் போட்டுருக்கணும் குவிக் ட்ரையல் போட்டுட்டு ஒரு செக்ஷன் கீழே இவங்களை பிளேஸ் பண்ணிட்டு இவங்க வந்து குற்றவாளிகள் அப்படின்னு சொல்லிட்டு பிளேஸ் பண்ணிடணும் ஒரு வாட்டி அப்படி பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்களேன் தென் நம்மளும் வந்து என்ன பேசியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சி இவங்க வந்து இந்தியன் லாக் அகைன்ஸ்டாக கூட இந்த மாதிரி வைலேஷன்லாம் பண்ணியிருக்கிறாங்க ஸோ இட் மைட் பி வித் ரெஸ்பெக்ட் டு வாட் எவர் ஆக்ட் இட் மைட் பி ஸோ இந்த மாதிரி இவங்க தப்புலாம் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு கிரிமினல் சார்ஜஸ் போட்டிருந்தோன்னு சொல்லிட்டு வைங்களேன் தென் அவங்களை வந்து நம்ம டீபோர்ட் பண்ணுற மாதிரி தான் இருந்திருக்கும் புரியுதுங்களா ஸோ இப்போ யூகே கோர்ட்டில் பார்த்தீங்கன்னா விஜய் மல்லையா வந்து இவரை பேஸ் பண்ணி கோர்ட் கேசஸ்லாம் போயின்னு இருக்கு ஸோ அவர் தப்பானவர் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூஃப் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு வைங்களேன் யூகேல தென் அவர் இந்தியாவுக்கு வந்தாலும் கிரிமினலாக தான் இருப்பார் ஸோ ஆல்ரெடி அவர் இங்கே ஒரு லாஸ் எல்லாம் வந்து வயலேட் பண்ணியிருக்காரு அது கீழே இல் பி ப்ராசிக்யூட்டட் பட் அட் த மீன் டைம் அங்கேயும் கோர்ட் ட்ரையல் போயின்னு இருக்குல்ல ஸோ இப்போ அவங்கள அனுப்புறாங்கன்னா இப்போ இந்தியா கிட்ட சொல்லுவாங்களா ரைட்டு இங்கே வந்து இவர் கிரிமினல் நாங்கள் உங்கள் நேஷனுக்கு அனுப்புகிறோம் இவரை வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி அனுப்புவாங்க புரியுதுங்களா நான் சொல்கிறது ஸோ

வந்திருக்கு நம்ம நேத்து தான் போலீஸ் ரிஃபார்ம்ஸ் ஆர்டிகல் பாத்து சரிங்களா சோ பார்க்காதவங்க தயவு செய்து பாத்துருங்க போலீஸ் ரிஃபார்ம் ஃபைன் எனிவே இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வி வில் டிஸ்கஸ் பண்ண ஆர்டிகல் அபவுட் யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கான்செல்ப் சரிங்களா

சீட் இந்த யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில் ஸோ நம்மளுக்கு பெர்மனென்ட் சீட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா கேட்டுக்கணுதான் இருக்கு ஆனா இப்போதைக்கு நான் மெம்பர் ஆக எலக்ட் ஆயிருக்காங்க சரி இப்போ இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு சில விஷயங்கள் தெரியணும் அதாவது என்னன்னா இந்த நான் பெர்மனென்ட் மெம்பர்ஸ் எவ்வளவு இருக்கிறாங்க பெர்மனென்ட் மெம்பர்ஸ் எவ்வளவு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இஃப் டேக் யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில் தென் யூ மஸ்ட் பி நோயிங் லைக் பெர்மனென்ட் மெம்பர்ஸ் அப்படின்னு சொல்றது வந்து அஞ்சு பேர் இருப்பாங்க அண்ட் நான் பெர்மனென்ட் மெம்பர்ஸ் வந்து பத்து பேர் ஸோ ஹூ ஆர் தி ஃபைவ் பெர்மனென்ட் மெம்பர்ஸ் ஆஃப் யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இட் இஸ் லைக் சைனா பிரான்ஸ் ரஷ்யா யூகே யூஎஸ் இது எல்லாருக்குமே தெரியும் சரி நான் பெர்மனென்ட் மெம்பர்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சி தேர் டென் நான் பெர்மனென்ட் மெம்பர்ஸ் ஸோ இந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் கொடுத்துக்கிறது வந்து சி அவங்களுடைய என் டேர்ம் பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க அதாவது பெல்ஜியம் டொமினியன் ரிப்பப்ளிக் ஜெர்மனி இந்தோனேஷியா சவுத் ஆப்ரிக்கா இந்த அஞ்சு நேஷனுமே வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டில இவங்க டேர்ம் முடிஞ்சு போயிடும் அதாவது இந்த டிசம்பர் டுவெண்ட்டி ஓட முடிஞ்சு போயிடும் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் ஸ்டார்டிங்லேருந்து இந்தியாவுக்கு வந்து ஒரு நான் பெர்மனென்ட் மெம்பர்ஷிப் கிடைச்சிடும் சரிங்களா ஸோ இதுக்கு முன்னாடி இந்தியா மெம்பராக இல்லை அதாவது இதுக்கு முன்னாடி எட்டு வாட்டி இருந்துருக்குறோம் பட் இப்போது டேர்முக்கு இல்லை டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன்லேருந்து வி வில் பி நான் பர்மனென்ட் மெம்பர் சரி இப்போ non-permanent மெம்பர் வந்து பத்து members இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு தெரியும் சரி உங்களுடைய டேர்ம் or டென் இயர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டூ இயர்ஸ் சரி ஓகே ரைட்டு டூ இயர்ஸ் அண்ட் இது இல்லாமல் ஃபைவ் மெம்பர்ஸ் ஆர் எலெக்டட் ஈச் இயர் ஸோ இப்போ இந்த இமேஜ்லேருந்து பார்த்துருப்பீங்க நீங்கள் டுவெண்ட்டி அஞ்சு பேர் வெளியே போயிடுவாங்க அஞ்சு பேர் உள்ளே வருவாங்க டுவெண்ட்டி டுவெண்ட்டி அஞ்சு பேர் வெளியே போய்டுவாங்க திரும்பியும் உள்ளே வருவாங்க அந்த மாதிரி சரியா ஸோ ஃபைவ் மெம்பர்ஸ் ஆர் இயர் சரி இப்போ ஹவு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சி ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லைக் தே டு ஸ்டேட் ஆர் ஸ்டேஜ் சரிங்களா ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஆப்ரிக்கா ஏஷியா பசிபிக் ஈஸ்டர்ன் யூரோப் லாட்டின் அமெரிக்கா வெஸ்டர்ன் யூரோப் அண்ட் அதர் ஸ்டேட்ஸ்ன்னு சொல்லிட்டு பிரிச்சிருக்கிறாங்க சரிங்களா ஸோ இங்கிலேருந்து ரெப்ரஸன்ட் பண்ணணும் இப்போ ஆப்ரிக்கா அண்ட் ஏஷியன் ஸ்டேட்ஸ்லேருந்து அஞ்சு பேர் யூரோப்பியன் ஸ்டேட்ஸ்லேருந்து ஒருத்தர் லாட்டின் அமெரிக்காலேருந்து ரெண்டு பேர் அப்படின்னு சொல்லிட்டு ரெப்ரஸன்ட் பண்ணணும் ஃபர்ஸ்ட் சரியா ஸோ இந்த இந்த குரூப்பிங்லேருந்து ஒருத்தர் ரெப்ரஸன்ட் பண்ணுவார் ஒரு நேஷன் ரெப்ரஸன்ட் பண்ணும் அண்ட் இந்த நேஷன் ஷுட் கண்டஸ்ட் தி எலெக்ஷன் எங்க ஜென்ரல் அசம்பிளியில் அண்ட் ஜென்ரல் அசம்பிளி வில் ஓட்டு சரிங்களா ஸோ வாட் இஸ் அ மெஜாரிட்டி ரிக்வயர்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டூ தேர்ட்

இந்த மாதிரி ஒரு பர்சனல் கிரீவன்ஸ் இல்லாத பட்சத்தில் மற்றபடி எல்லாருமே ஓட்டு போடுவாங்க சரிங்களா இப்போ இந்த ரீஜனல் லெவல்லே அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாட்டி வந்து ஆப்கானிஸ்தானும் கஜகிஸ்தானும் வந்து விட்டு கொடுத்துருக்காங்க காரங்க சரிங்களா அண்ட் இந்த வாட்டி விட்டு கொடுத்ததுக்கு அப்புறம் நம்ம யுனைட் நேஷன்ஸ் ஜெனரல் அசம்பளில நம்ம எலக்ஷன் கண்டெஸ்ட் பண்ணும்போது மொத்தம் நூற்றி ரெண்டு சீட்ஸ் இருக்கு அதாவது ஒன் நைன்டி டூ சீட்ஸ் இருக்கு இதுல வந்து காட் ஒன் எயிட்டி ஃபோர் சோ எட்டு கண்ட்ரீஸ் தான் வந்து நம்மளுக்கு ஓட்டு பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம் சரி இப்போ இந்த எட்டு கண்ட்ரிஸ் யார் யார் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா சி வி நாட் நோ பிகாஸ் இது வந்து ஒரு சீக்ரெட் பேலன்ஸ் சிஸ்டம்ல தான் நடக்குது ஆனா இந்த ஒன் எயிட்டி ஃபோர் சீட்ஸ் கிடைச்சிருக்கிறது வந்து இட்ஸ் அண்ட் லைக் ஒரு ஒரு பிக் அச்சீவ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் சரிங்களா பிளஸ் ஆட் டு இட் சி இந்த வருஷம் இந்தியாக்கு இந்த மாதிரி நல்ல சீட்ஸ்லாம் எல்லாம் அதாவது நல்ல மெஜாரிட்டியில இந்தியா எலக்ட் ஆயிருக்காங்க இப்போ இதே மாதிரி ஈவன் மெக்சிகோ கென்யா இவங்களுக்கு கூட நல்ல நம்பர்ஸ் கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு இந்த ஆர்டிகல்ல சொல்றாங்க அது எல்லாம் அவசியம் இல்லை சரி இப்போ வி காட் அண்ட் லைக் நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல மெஜாரிட்டி கிடச்சிருக்கு சரி இப்போ வாட் இஸ் தி அட்வான்டேஜ் ஆஃப் திஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா சீ என்ன சொல்லுவீங்கன்னா சார் யுனடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில் மெம்பர்ஸா தான் சார் நம்ம ஆயிருக்கோம் மெம்பர்ஸாக இருந்தால் பரவாயில்ல நான் பெர்மனன்ட் மெம்பர்ஸ் தான் இருக்கும் ஏன்னா சி இப்போ நீங்கள் யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது ஃபஸ்ட்டு வந்து அவங்க வந்து ஒரு மீடியேட்டராக ஆக்ட் பண்ணுவாங்க இதுவரையும் யுனைடெட் நேஷன் மிஷன் ஏதாவது ஒன்று எடுத்துகிட்டு வரணும்னா அதை எடுத்துகிட்டு வருவாங்க பிளஸ் சீஸ் அக்ரிமெண்ட்ஸ் எடுத்துட்டு வருவாங்க பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸுக்கு வந்து டைரக்டிவ்ஸ் இஷ்யூ பண்ணுவாங்க ஸோ பீஸ் அண்ட் செக்யூரிட்டி என்ஷோர் பண்றது தான் இவங்களுடைய வேல்யூ வேர்ல்டு வைட்ல ஸோ பிரச்சனைன்னு சொல்லிட்டு வந்ததுன்னா ஃபர்ஸ்ட் போய் நிக்கணும் அவங்க அண்ட் இது வரையும் இல்லாமல் ஒன் ஆஃப் தி மேஜர் பவரே வந்து இவங்க கிட்ட இருக்கிற வீட்டோ பவர் ஸோ என்னதான் நீங்கள் ரெசல்யூஷன் எடுத்துகிட்டு வந்தாலும் ஒரு நேஷன் வீட்டோ யூஸ் பண்ணிட்டாங்கன்னா போதும் இது இதுவரையும் சைனா பார்த்தீங்கன்னா நைன் டைம்ஸ் டே ஆஃப் யூஸ்டு வீட்டோஸ் இட் சிம்ஸ் அண்ட் யூஎஸ்ஏ எண்பத்தி மூணு வாட்டி ரஷ்யா நூற்றி இருபத்தெட்டு வாட்டி யூஸ் பண்ணியிருக்குறாங்க வீட்டோ ஸோ கிட்டத்தட்ட முந்நூறு வாட்டி யூஸ் பண்ணியிருக்கப்பட்டு பட்டுருக்கு வீட்டோ வீட்டோ பவர் அதாவது ரெசொலுஷன் பாஸ் பண்ணுவாங்க ஜெனரல் அசம்பில மெஜாரிட்டியில பாஸ் பண்ணி இங்க வரும் இந்த அஞ்சு நேஷன் பெர்மனன்ட் நேஷன் யாருக்காவது ஒருத்தர் புரியலன்னா கூட வீட்டோ யூஸ் பண்ணிடுவாங்க பெர்மனன்ட் மெம்பர்ஸ் அப்போ நான் பெர்மனன்ட் மெம்பர்ஸ் என்ன சார் செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா சி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் பெர்மனன்ட் மெம்பர்ஸுக்கு வந்து பவர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்ல முடியாது தே ஹாவ் பவர் தே ஹேவ் பவர் விச் இஸ் கால்ட் அஸ் கலெக்டிவ் ரைட் ஆஃப் வீட்டோ சரியா சோ வாட் இஸ் திஸ் கலெக்டிவ் ரைட் ஆஃப் வீட்டோ அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா சி இப்போ யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில் ரெசல்யூஷனை வந்து பிளாக் பண்றதுக்கு வேணா இவங்க வீட்டோ யூஸ் பண்ணலாம் ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வைங்களா தென் அட்லீஸ்ட் செவன் நான் பெர்மனன் மெம்பர்ஸ் சுட் சே ஓகே டு இட்

கவுன்சிலா சரியா சோ ஆல்பாபெடிகல் இருக்கும் பிரசிடென்சி அப்படி இருக்கும்போது ஹெட் தி பிரசிடென்சி கூட சோ மாசம் மாசம் மாறிக்கிட்டே இருங்க பிரசிடென்சி யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி வந்து நான் கூட ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும் இந்த மாதிரி நமக்கு ரெண்டு அட்வான்டேஜ் இருக்கு சரி இன்னொன்னு சி நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில் தி பவர் ஆஃப் ஓகே ரைட் பட்

எங்களுக்கு ஒரு பர்மனன்ட் ஷீட் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த ஆர்ட்டிகில் என்ன சொல்றாங்கன்னா சி இப்போ நம்ம நான் பர்மனன்ட் மெம்பர்ஸுக்கு வந்து இவ்வளவு மெஜாட்டி கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்றதுக்காக பர்மனன் மெம்பர்ஷிப் கிடைச்சோம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் நினைக்காதீங்க இட் இஸ் கோயிங் டு பி டிஃபிகல்ட் ஏன்னா நம்மளுக்கு பர்மனன் ஷீட் கிடைக்கணும்னு சொல்லிட்டு வைங்களேன் அகைன் ஒரு டூ தேர்ட் மெஜாரிட்டி ஷுட் பாஸ் அ ரெசல்யூஷன் இன் யுனைடெட் ஜென்ரல் சம்லி அந்த ரெசல்யூஷன் பாஸ் பண்ணதுக்கப்புறம் ஆல் தி ஃபைவ் பர்மனன்ட் மெம்பர்ஸ் ஷூட் வோட் அதாவது ஓகேன்னு சொல்லணும் ஓகேன்னு சொல்லணும் கூட பரவாயில்ல ஆனால் வீட்டோ எடுத்துகிட்டு வரக்கூடாது எங்க யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சிலில் பர்மனன்ட் மெம்பர் ஷுட் நாட் ப்ரிங் இன் வீட்டோ அண்ட் இப்போ மெம்பர்ஸ் வில் தி எக்ஸ்பான்ஷன் அவங்க கிட்ட நல்ல பவர் இருக்கு அவங்க ஒரு இதையே அடுத்தவங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு விருப்பப்படுவாங்க சொல்லிட்டு விருப்பப்பட மாட்டாங்க சி பட் ஆட் ஆப்போசிஷன் கோயிங் லைக் என்னன்னா இவங்களுக்கு வந்து இவ்வளவு பவர் இருக்கக்கூடாது வீட்டை இவங்களுக்கு கொடுக்க அப்படின்னு சொல்லிட்டு இன் யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு எல்லா முன்னெடுத்து வைக்கிறாங்க தன்னுடைய ஒப்பீனியன்ஸை பட் மீன் டைம் அவங்க ஒத்துக்க மாட்டாங்க இப்போ இந்த மாதிரி இருக்கிறது வந்து இந்தியாவுக்கு வந்து ஒரு நல்ல ரெபுடேஷன் எடுத்து கொடுக்கும் ஒரு நல்ல ட்ரஸ்ட்னெஸ் எடுத்து கொடுக்கும் ஸோ ஒரு ட்ரஸ்டே வளரும் மற்ற நேஷன்ஸுக்கு இந்தியா மேலே ஆனால் பர்மனன் கவுன்சிலில் சீட்டு கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறது வந்து இட் இஸ் சம் இஸ் நாட் கோயிங் டு ஹேப்பன் அப்படின்ற மாதிரி ஆத்தரிங்க சொல்றாரு பட் ஆனா இப்போ ரீசெண்டா ரஷ்யாவும் லைக் இந்தியாவுடைய பர்மனென்ட் சீட்டுக்காக நாங்க சப்போர்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கு ரஷ்யா கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லியிருக்கு ரஷ்யா அண்ட் யூஎஸ் சைனா கிட்ட தான் இருக்குது போலவே தீஸ் ஆதி பாயிண்ட் நீட்டும் கைஸ் இட் பார் டுங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்